ஜூன் 9 தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 9 தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளார். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் உட்பட பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி தொடங்கும் நிலையில் இந்த ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜூன் 9 தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை ஜூன் 9 தேதி ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் ஜூன் 12 தேதி நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் இந்த ஆய்வுப் பணியை மேற்கொள்ள இருக்கிறார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆய்வுப் பணிகளை முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். ஜூன் 9 தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் ஜூன் 12 தேதி நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி தொடங்கப்பட உள்ள நிலையில் பாசனத்திற்கான தூர்வாரும் பணிகள் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஜூன் 9 தேதி இந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் தூர்வாரும் பணிகள் முழுமையாக நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வுப் பணிகளை ஜூன் 9 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.